வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளியில் பூஜா செஞ்ச காசி ஹல்வா இல்லைன்னா பூசணி ஹல்வா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்பவே ஈஸி, 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. பசங்க ஸ்வீட் கேட்குற நேரத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு வெள்ளை பூசணி வாங்கிட்டு வந்து அதோடய தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்கிற விதையை, மேலே இருக்கிற தோலையும் நம்ம எடுத்துக்கணுங்க. சீவறதுக்கு ரொம்ப சுலபமாக நம்மளோட காய் துருவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி விதைகள் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துக்கோங்க. விதைகள் உள்ளே இருந்ததுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும், அதனால பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு காய் திருவுறதை வச்சு நல்லா திருவிடுங்க. சின்ன சின்னதாக திருவி இருந்ததுன்னா ரொம்பவே அல்வா வந்து சீக்கிரம் வணங்கிடும். என்கிட்ட பெரியதாக துருவுறதாக இருந்தது, அதனால் அதில் துருவிருக்கேன். இந்த மாதிரி எல்லா பூசணிக்காயும் துருவி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம புளிஞ்சு அதில் இருக்கிற தண்ணி தனியாக பூசணி இது தனியாக எடுக்க போகிறோங்க. சக்கையை தனியாக இந்த மாதிரி நல்லா கை கொட்டு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் தான் நம்ம பூசணிக்காயை வதக்கிட்டு வேக வைக்க போகிறோம், அதனால செப்பரேட்டாக ரெண்டையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா கடைசியாக வறுத்து எடுக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரம் யூஸ் பண்ணால், அதனால் இதுலேயே வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாறாத மாதிரி பொறுமையாக வறுத்து எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுருங்க. இங்கே யாரெல்லாம் குக் வித் கோமாளி ஃபேன் இருக்கீங்களோ அவங்களோ ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. ஒரு ஹாய், இல்லைனா உங்களுக்கு குக் வித் கோமாளியில் யாரை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ முந்திரி பருப்பு வறுத்தரிச்சுங்க, எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம துருவி புளிஞ்சு வச்சுருக்கிற பூசணிக்காயை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்குங்க. பூசணிக்காய் கொஞ்சம் நெய் சேர்த்து வணக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமே அது கலர் மாறி வர வரைக்கும் வணக்குங்க. தோலெல்லாம் பார்த்து நல்லா தோலே இல்லாத மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ரிமூவ் பண்ணுறப்ப அங்கங்கே தோல் இருந்தது, சரின்னு விட்டாச்சு. இப்போ அந்த நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற தண்ணியோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் எதுக்காகனா கலர் கிடைக்கிறதுக்காக. என்கிட்ட குங்கும பூ இல்லை, அது இல்லாத ஃபுட் கலர் சேர்த்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க, அதனால மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துனா வாசனை வருமானு கேட்காதீங்க, அது கண்டிப்பாக வராது. இந்த பூசணி இதோட இந்த தண்ணியில் வேகிறப்பே மஞ்சத்தூள் வாசனை எல்லாமே போயிருங்க. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத வரணும், அது வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. நெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் வேக வைக்கணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கூட வைங்க, தண்ணி எல்லாம் சுண்டி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா பூசணிக்காய் தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு, வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வர்றப்ப நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிடணும். நான் 3/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன், 1 கப்பு பூசணிக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற சர்க்கரை எப்படி இனிப்பு இருக்குமோ அதை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீட்டில் கடைகளில் வாங்கின சர்க்கரையாக இருந்தால் பெருசாக இருக்கும், கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். அதனால் நம்ம சர்க்கரையை போட்டோடனே பூசணிக்காய் நல்லா இலகி வருங்க. அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நெய் போடுறப்ப நம்ம கல்யாண வீடுகளில் கொடுக்குற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வரும். இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வர்றப்ப நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த காசி ஹல்வா ரொம்பவே ஈஸி, செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட எடுக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கெட்டி ஆகாத இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். ஏன்னா சக்கரை பாவு வந்துட்டு ஒரு தடவை முறிஞ்சு போன மாதிரி இருக்கும், அதனால் இப்போ தேவையான அளவு ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டுருக்கிறப்ப இந்த ஹல்வா நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத வந்ததுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. டேஸ்டியான காசி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி எல்லாம் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது பூஜா செஞ்சது குக் வித் கோமாளியில் காசி ஹல்வா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹல்வா ரெசிபி கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். ஒரு பிஞ்சு இருந்து சேர்த்துங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ காசி ஹல்வா ரெடி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.